எங்கட சமூகத்துல வந்து பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்க. எங்கட சமூகத்துக்குள்ளுக்கும் இஸ்லாத்துக்கு மத்தியிலேயே இவ்வளவு பிரச்சனைகள் பிளவுகள் வந்துச்சிருந்தா காரணம் என்னது? நான் உண்மையிலேயே முஸ்லீமாக வாழணும் என்று நினைச்சு நான் அதை தேடி படிச்சு யாரு சொன்னால் இஸ்லாம், யாரு சொன்னால் இஸ்லாம் இல்லைன்னு சொல்றதை நான் விளங்க. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கோழியில நடக்கக்கூடிய பிரச்சனை எடுத்து பார்ப்போம். எது இஸ்லாம், எது இஸ்லாம் இல்லைன்னு சொல்றதை நாங்க விளங்கல. யாரு சொன்னால் இஸ்லாம்? எல்லாரும் சொன்னாலும் இஸ்லாமா அல்லது ஒரு மனிதன் தான் சொன்னால் இஸ்லாமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் மட்டும்தான் மார்க்கமே தவிர அதுக்கு பின்னால வந்த யார் சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர வேறு யாரும் அவருக்கு அதுக்கு மாத்தமாக யார் சொன்னாலும் அது மார்க்கம் இல்லைன்னு சொல்றது நாங்கள் விளங்குறதுக்கு தயாரில்லை. எங்கட சமூகத்தில் உள்ள பிரச்சனையை நாங்கள் பார்க்கணும். சாஃபி மதுவை போச்சு கொள்றதா அல்லது ஹனஃபி மதுவை போச்சு கொள்றதா இது பிரச்சனையாக இன்னைக்கு நிற்கிறாய் இல்லை? அவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்துக்கு சென்ற சேவை மிக பெரும் சேவை, அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அவர்கள் ஒரு முஸ்லீம் என்ற அந்த அந்த பாக்கியத்தை விளங்கி அதுக்கு சேவை செஞ்சாங்க. அதனால அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தினான். அவர்களை நாங்கள் மதிக்கிறோம் என்ற பேர்ல அல்லாஹ்வுடைய ரசூலை கீழே போடுறதுக்கு நாங்க தயாரா? நாங்க ஒவ்வொருத்தருக்கும் சிந்திச்சு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய ரசூலை மதிக்கிறதே இந்த மார்க்கத்துக்கு ஆரம்பிக்கிற நேரத்தில் எப்படி இந்த இமாம்களை மதிக்கல சொல்ற விஷயங்களை நாங்கள் எப்படி முன்னிறுத்தி பேசுவோம்? இமாம்கள் கட்டாயம் நாங்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மேல மதிக்கப்பட வேண்டியவர்களா? நிச்சயமாக அவர்கள் மனிதர்கள், அவர்களுக்கு வழி வரல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், யாருக்கு வழி வந்துச்சுதோ அவரை மட்டும் தனியே பின்பற்றணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி கேளுமே நேசா, யாரெல்லாம் நல்லடியார்கள் ஆயிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க பின்பற்றிடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா விட்டு இருந்தால் சரி. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லல, இந்த மனிதரை மட்டும் தனியே பின்பற்றணும், அதுவும் எது வரைக்கும் அவர் மார்க்கம் சொல்ற விஷயம் மட்டும்தான் நீங்க பின்பற்றணும்னு வந்ததுக்கு பின்னால எப்படி இந்த மதுஹபுன்னு சொல்ற விஷயத்தை எடுத்து எங்களுக்கு மத்தியில நாங்கள் பிரச்சனை பட்டுக்கொள்வோம்? எனக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருகிறா, சுபகல குழு தோகணுமா தேவையில்லையா? நான் எங்க போகணும்? நான் முஸ்லீம், நான் எங்க போகணும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துலயும் போகணும். அல்லாஹ் என்ன சொன்னான், உங்களுக்கு மத்தியில பிரச்சனை வருகிறா அல்லாஹ்விடத்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலையும் வாங்க, அங்கதான் தீர்வை தவிர நீங்க இமாம்களிடத்துல அவங்களுக்கு போக செல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல முன்மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், நான் சாஃபி இமாம் இடத்துல போறதா ஹனஃபி இமாம் இடத்துல போறதா? அந்த இமாம்களை என்ன சொன்னாங்க, நான் சென்ன ஒரு விஷயம், நான் மார்க்கம் என்று சொன்ன ஒரு விஷயம், இதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது பிளன்னு சொல்லி வருகிறதா? என்னுடைய வார்த்தைகளை சுகத்துக்கு பின்னால விசிறுகின்றாங்க. மாலிக் இமாம் என்ன சொன்னாங்க, நபி அவருடைய கபரை காட்டி சொன்னாங்க, இந்த மனிதர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் இந்த உலகத்துல பிழை இல்லாதது தவறு வராத ஒரு விஷயம் மார்க்கம் சொல்ற விஷயம். மத்த உலகத்துல வரக்கூடிய எந்த இமாம் ஆயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, அவருக்கும் தவறு வரும் சொல்றது அவர் சொன்னாங்க. அப்ப நாங்க விளங்கணும், நான் விளங்கல்ல முஸ்லீம் என்று சொன்னா அவன் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் பின்பற்ற வேண்டியவன் என்பதை நான் விளங்காததுனாலதான் என்னுடைய சமூகத்துல பிரச்சனை. தொழுகைக்கு பின்னால கூட்டுதுவா ஓதுறதா தேவையில்லையா? எங்க போகணும்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சிருக்கிறாங்களா? யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை, நாங்களும் செய்யறதுக்கு தயார். நாங்க ஏ தேவையில்லை சொல்றோம், அல்லாஹ்வுடைய ரசூல் இது மார்க்கம் இல்லைன்னு சொன்னாங்க. யாரு நான் காட்டாத செஞ்சாரோ அது ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்ததுக்கு பின்னால நாங்க எப்படி அதை எடுத்து செய்யறது? நாம ஒவ்வொருத்தரும் இந்த மார்க்கத்தை சரியான முறையில விளங்குறதுக்கு முயற்சி செய்யும். நான் முஸ்லீமாக வாழ்றதுன்றா இந்த மார்க்கத்தை நான் விளங்கணும். ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, நான் விளங்கணும் எது மார்க்கம் எது மார்க்கம் இல்லை. யாரு சொன்னால் மார்க்கம், எல்லோரும் சொன்னாலும் மார்க்கமா? அல்லாஹ் எந்த அளவுக்கு உறுதியா சொன்னான்டா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது, எல்லோருக்கும் வந்து இது பண்ண அதுல மாற்றம் ஏற்படுத்த இல்லாது
அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே அனுமதி கொடுக்காத ஒரு விஷயம். நாங்க எப்படி எனக்கு நினைச்சா ஹனஃபி மதுஹபுக்கு ஹராம், ஷாஃபி மதுஹபுக்கு ஹலால். ஹனஃபி மதுஹபுக்கு ஒழு கூடும், சில விஷயங்கள் ஒழு முடியாது. ஷாஃபி மதுஹபுல சில விஷயங்களுக்கு ஒழு முடியும். எப்படி சாத்தியமாகிறது? எல்லோருக்கும் வந்தது ஒரு ரசூல் தானே, ஒரு நபி தானே, அவரை மட்டும்தானே நாங்க பின்பற்றணும். பெண்களுக்கு வேற தொழுகை, ஆண்களுக்கு வேற தொழுகை. பெண்கள் தொழுகைன்னா வேற மாதிரி தொழணும். நபி அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் சொன்னாங்க, நீங்க என்ன எப்படி தொழ காண்டீங்களோ அப்படி தொழுங்க. நாங்க எங்கிருக்கிறோம்? நான் உண்மையிலேயே முஸ்லீம் என்ற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காததன் விளைவும், அதை விளங்காததன் விளைவும் இன்றைக்கு எங்களை சமூகத்துக்கு மத்தியில் பிரச்சனை வாழ்ந்தாங்க. எனக்கு என்ன பிரச்சனை வருது? என்னுடைய குடும்பத்துல பிரச்சனையா, சமூகத்துல பிரச்சனையா, மார்க்கத்துல வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணணும். நான் அல்லாஹ்விடத்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலையும் போறதுக்கு தயார்னு நான் முடிவு செஞ்சா என்னிடத்துல பிரச்சனை வராது, எங்களுடைய சமூகத்துல பிரச்சனை வராது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம பார்த்தோம், நபி அவங்க மௌத்தாயின் பின்னால் வந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். எதுல தீர்வு கண்டாங்க? அவர்களுடைய மிகப்பெரும் சஹாபாக்கள் சொன்னாங்க, அதனால நாங்க ஏற்றுக்கொண்டோம். நாங்க அவர்கள் வச்ச அந்த விடயங்கள் அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனில் இருந்து வச்ச விஷயங்கள்னால வந்தாங்க. நபியாக மூத்தாயினாங்க, மூத்தாயிலன்ற ஒரு பிரச்சனை வார நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? குர்ஆனுடைய ஒரு வார்த்தையை தான் எடுத்து வச்சாங்க. சஹாபாக்கள் வந்து செஞ்சாங்க. இதே விஷயத்தை நானும் நீங்களும் கடைபிடிக்க தயாராக இருந்தால் இன்றைக்கு குரோலிலையும் சரி, எங்க உலகத்துல எந்த ஒரு இடத்திலையும் சரி, நாங்க இந்த ஒரே ஒரு அடிப்படைய நாங்க விளங்கி கொள்வதற்கும் அதுல நான் உறுதியாக இருப்பேன் என்ற முடிவெடுக்கிறதுக்கு நாங்க தயாராக இருந்தா எங்களுக்கு மத்தியில பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸே இல்லை, பிரச்சனை வரையே இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் அனுப்பின நபியும் ஒரே ஒருவர் தான், அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ஒன்றுதான், நபியுடைய வாழ்க்கையும் ஒன்றுதான். அதிலிருந்துதான் எல்லோரும் படிப்படி எடுக்க வேண்டியவர்கள். அதனால லேசாக தீர்வு காண வேண்டிய விஷயங்கள், அதனால நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றா, நான் ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்தில் நடமாடி, நான் ஒரு முஸ்லீமாக அல்லாஹ்வை போய் சந்திக்கணுமாக இருந்தால், நான் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி, சரியான முறையில் அதை படிச்சு, இது ஒரு பாக்கியம் விசாரத்தை நான் விளங்கினால், அதுக்காக வேண்டிய நேரத்தை குறிப்பதற்கு நான் முயற்சி செய்வது முதலாவது, அதுக்காக வேண்டி என்னுடைய நேரம். அதே மாதிரி ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு மனைவிமாரும் யோசிக்கணும், இது ஒவ்வொரு கணவனுடைய கடமை. எப்படி ஒரு குடும்பத்துக்கு சம்பாதித்து செலவழிக்கிறது கடமையோ, அதே போல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், உங்களையும் உங்களை குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது ஒரு எச்சரிக்கை. இது ஒவ்வொரு பெண்ணும் உணரணும். என்னுடைய கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில போறாரா, அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்காக முயற்சி செய்யறாரா, அதை ஒவ்வொரு மனைவியும் தூண்டணும், ஒவ்வொரு மனைவியும் யோசிக்கணும். ஒவ்வொரு கிழமையும் டியூஸ்டே ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி. இதுக்காக நீங்க ஏ போகலன்னு சொல்ற ஒவ்வொரு மனைவியும் கேட்கணும். இதுக்காக வேண்டி ஏன் உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியல? இது உங்களுக்கு சொர்க்கத்தை தயார் செய்யறதுக்குரிய ஒரு வேலையாகிட்டு, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு விஷயம் ஆகிட்டு. இதுக்காக வேண்டி நீங்க உங்களோட நேரத்தை கொடுக்கணும். எப்படி மத்த விஷயங்களுக்கு நேரம் கொடுக்கலண்டா உங்களிடத்திலிருந்து கம்ப்ளைண்ட் வருகிறதோ, அதே மாதிரி இதுக்கும் உங்களிடத்திலிருந்து கம்ப்ளைண்ட் வரணும். சஹாபா பெண்மணிகள் எப்படி அவர்களுடைய கணவன்மார்களை அவர்களுடைய சகோதரர்களை யுத்தத்துக்கு அனுப்பி வச்சாங்க, நாங்க கேட்கிற சம்பவங்கள் தான். நான் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். அதனால இந்த விஷயத்தை ஒரு பாக்கியமாக நான் உண்மையிலே எடுத்திருந்தால், நான் ஒரு முஸ்லீம் என்ற இந்த தீன் எனக்கு கிடைச்சது, இந்த மார்க்கம் எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே பாக்கியம் என்று நான் உள்ளத்துக்கு எடுத்தேன் சொன்னால், அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வெளியாகும். அதுக்காக வேண்டி என்னான எல்லா முயற்சிகளையும் நான் செய்யணும். இந்த ஒரு விஷயத்தை இந்த ஜும்மாவுடைய விஷயம் ஜும்மாவிலிருந்து நாங்கள் ஒரு படிப்பறையாக எடுத்து என்னுடைய வாழ்க்கையில இதுக்கு பின்னால இந்த ஒரு மார்க்கத்துக்கு நான் ஒரு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் மாறக்கூடியவனாக நான் ஆகும்.
அதனால எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை பெற்றுக் கொடுத்து தௌஃபிக் சிவானாக.